மத்திய அமைச்சர் எல் முருகன் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முரசொலி அறக்கட்டளை சார்பாக அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நேரில் ஆஜராகும்படி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை தரக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். எல் முருகன் நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்கள். முரசொலி அலுவலக இடம் குறித்து அவதூறாக பேசியதாக திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி தொடர்ந்த அவதூறு வழக்கில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை சிறப்பு நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. வேலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள இடம் பஞ்சமி நிலம் என்றும் மூலப்பத்திரத்தை காட்ட முடியுமா என்றும் பாஜக தலைவராக இருந்த பொழுது எல் முருகன் பேசியிருந்தார். அவரது பேச்சு அவதூறு பரப்பும் வகையில் உள்ளதாக கூறி முரசொலி அறக்கட்டளையினுடைய நிர்வாகி என்ற முறையில் ஆர் எஸ் பாரதி நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்தார். முருகன் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் நீதிபதி அலிசியா முன்பு இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எல் முருகன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வழக்கு குறித்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டனர். இதனையடுத்து அடுத்த கட்ட விசாரணையின் பொழுது எல் முருகன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். அன்றைய தினம் வழக்கு குறித்த நீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு முருகன் பதிலளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே முருகன் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் நாடாளுமன்ற கூட்டம் இருப்பதால் அவர் ஆஜராவதிலிருந்து விலக்கு பெற்றிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த பொழுது இன்றைய தினமும் எல் முருகன் ஆஜராகாததால் அடுத்த முறை ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவதூறு வழக்கில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.